அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே பக்கத்தில் உள்ள ஷியோப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு கல் இருக்குதான். இதை மேஜிக் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல் கிட்டத்தட்ட 90 கிலோ வெயிட் இருக்கும். இதை எந்த பயில்வானாலையும் 2 அடிக்கு மேலே தூக்கவே முடியாதான். ஆனால் இதை சுற்றி 11 பேர் நின்று ஆள்காட்டி விரல்னால இதை தொட்டு ஒரு நேமை சொன்ன உடனே இந்த கல் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகி அவங்களோட தலைக்கு மேலே வரைக்கும் உயர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கவும் செய்யுது. அப்படி என்ன அது மேஜிக் கல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே பக்கத்தில் ஷியோப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் கமர் அலி தர்வேஷ் தர்கா அப்படின்னு ஒரு சின்ன கோயில் இருக்குது. இது முஸ்லீம்களுடைய தொழுகை ஸ்தலமாக இருக்குது. இதுக்கு ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட்டு இந்த கல்லை பார்க்குறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. இந்த தர்காக்குள்ள கமர் அலியோட கல்லறையும் இருக்குது. இந்த கல்லறை பக்கத்தில் தான் இந்த மேஜிக் கல்லும் இருக்குது. இந்த மேஜிக் கல்லோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தவர் தான் கமர் அலி தர்வேஷ். இந்த கமர் அலி ஒரு மிடில் கிளாஸ் முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன். இவருக்கு கூட நிறைய சகோதரர்களும் உண்டு. ஆனால் இந்த கமர் அலி மட்டும் அவங்க ஃபேமிலியிலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பார். இவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உடல் வலிமையை ரொம்ப பெருசாகவும் பெருமையாகவும் நினைக்கிறவங்க. இவரோட சகோதரர்கள் எல்லாருமே உடல் வலிமையில் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் கமர் அலி தர்வேஷ் மட்டும் அவங்க ஃபேமிலியிலே ரொம்ப டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி உடல் சார்ந்த எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடாமல் அவர் அறிவு ஆத்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். இதுக்கு காரணம் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கமர் அலிக்கு கிட்டத்தட்ட 6 வயசாக இருக்கும்போது அவருக்கு வீட்டு பக்கத்திலேயே ஒரு சூஃபி செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூஃபி செயின்ட்னா யாருன்னா முஸ்லீம்ஸோட செயின்ஸ், அதாவது புனிதமாக வாழ்ந்து இறந்து போனவங்க. அவங்கள முஸ்லீம்ஸ் வந்து செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வழியாக நிறைய மிராக்கள் நடக்கும், அவங்கக்கிட்ட கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முஸ்லீமுக்கு உண்டு. அப்படி வாழ்ந்த ஒருத்தர் இவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்காரு. இந்த கமர் அலி தர்வேஷ்க்கு அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குது. அவர் ஹீலிங் பவர் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமர் அலி டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த சூஃபி செயின்டோட வீட்டில் தான் இருப்பாராம். அவர் சொல்லி கொடுக்குற எல்லா உபதேசங்களையும் இவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணி இவரும் ஆத்மாவை ரொம்ப புனிதமாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த கமர் அலி இப்படி இருக்கிறதுனால அவரோட ஸ்டேஜ் பசங்க கூட இவருக்கு ஒத்தே வராது. ஏன்னா அவரோட ஸ்டேஜ் பசங்க எல்லாருமே உடல் சார்ந்த எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாகவும் உடல் வலிமையாக இருக்கிறதுக்கான செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தாங்க. கமர் அலிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால எல்லாருமே கமர் அலியை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அவருக்கு உடல் வலிமை இல்லாததுனால அவரும் ரொம்ப எதிர்த்து பேச மாட்டார். இவங்க கமர் அலி வளர வளர அவர் அறிவில் ரொம்ப சிறந்தவராக இருந்தார். கமர் அலிக்கு ஒரு மிராக்கிள் பவரும் இருந்துச்சு தான். அவர் ஏதாவது நோயாளியை டச் பண்ணி ப்ரேயர் பண்ணார்னா அவங்க ஹீல் ஆயிடுவாங்களாம். அதாவது அந்த சூஃபி செயின்ட்டுக்கு இருந்த அதே மாதிரியான பவர் இவருக்கும் இருந்திருக்குது. ஆனால் கமர் அலியோட சகோதரர்களுக்கு கமர் அலியை பார்த்தா ரொம்ப கிண்டலாகவும் ஜோக்காகவும் தான் இருக்குது. எப்போவுமே அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டே வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கமர் அலி ரொம்ப பெருசாக எடுத்ததே இல்லை. கமர் அலி ரொம்ப வயசாகி தான் இறந்திருக்காரு. இறக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சகோதரர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட உடல் வலிமையை விட என்னோட ஆன்ம வலிமையும் அறிவு வலிமையும் ரொம்பவே அதிகம். இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டு போவேன். அது இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லுன்னா, உடல் வலிமையை விட ஆன்ம வலிமையும் அறிவோட வலிமையும் அதிகம் அப்படிங்கிறத மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க சகோதரர்கள் எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் கமர் அலி அவரோட டெத் பெட்டில் இருக்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சகோதரர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த உடற்பயிற்சி மையம், அதாவது ஜிம், அங்கேருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 90 to 100 கிலோ இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கல்லை தனி மனுஷனாலோ அல்லது 4-5 பேர் சேர்ந்தோ தூக்கவே முடியாது. 2 அடிக்கு மேலே இதை தூக்க முடியாது யாராலையும். ஆனால் 11 ஆண்கள் சேர்ந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த கல் மேலே வச்சு என்னோட பேரை சொன்னால் நான் இந்த கல்லை அவங்க தலைக்கு மேலே வரைக்கும் தூக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே அந்த கல்லை இவரோட கல்லறைக்கு பக்கத்திலேயே வைக்கவும் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ அந்த தர்கா இருக்கிறதுக்குள்ள இவரோட கல்லறை இருக்குது. அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தான் இந்த கல்லும் பிளேஸாக இருக்குது.
இவர் சொல்லிட்டு இறந்த பிறகு அவங்களோட சகோதரர்கள் கூட இந்த கல்லை தூக்கி பார்த்துருக்காங்க. இதை யாராலையும் தூக்க முடியல, அந்த இடத்த விட்டு நகட்டவும் முடியல. இப்போ வரைக்கும் இந்த தர்காவில் இவரோட கல்லறை பக்கத்தில் இந்த கல் இருக்குது. இதை நிறைய பேர் லிஃப்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே கூட யாராலையும் தூக்க முடியல. ஆனால் 11 பேர் இதை சுற்றி நின்று இந்த ஆள்காட்டிவரில் அந்த கல்லுக்கு மேலே ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு கமரலி தர்வேஷ் அப்படின்னு கத்துன உடனே உண்மையாகவே இந்த கல் லிஃப்ட் ஆகி அவங்க தலைக்கு மேலே வரைக்கும் போகுது. இப்படி இந்த கல்லை தூக்கிட்டு இருக்க டைமில் யாராவது ஒருத்தரோட விரல் அந்த கல்லிலிருந்து நீங்கனா கூட இந்த கல் கீழே விழுந்துருது. இப்படி ஒரு மேஜிக் அந்த கல்லில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கதைகள்லாம் நம்பிக்கை இல்லாத சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மையிலே மேஜிக்கல்லே இல்லை, 11 பேர் சேர்ந்து சும்மா தூக்குறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஸ்லீம்களோட தர்கா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அந்த இடத்துல இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வருவாங்க, இதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு டிக்கெட்டும் உண்டு. ஸோ பைசா வசூல் செய்யறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிக் அவங்க யூஸ் பண்றாங்க. இது உண்மையிலேயே எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை. 90 கிலோ வெயிட்டை எந்த ஒரு ஆளாலையும் கண்டிப்பா தூக்க முடியாது, ஆனா 11 பேர் சேர்ந்து தூக்குனா கண்டிப்பா தூக்கிடலாம், அதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபாரினர் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவர் ஃபாரின்லேருந்து வந்தனால கமரலி தர்வேஷ் அப்படிங்கிற நேமை அவரால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலை. ஸோ இவரும் அந்த 11 பேரில் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இவர் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த கல்லில் தான் வச்சுருக்காரு. ஆனால் அங்கே இருந்த மீதி 10 பேரும் அவங்க கையை ஃபுல்லையுமே அந்த கல்லில் வச்சு கமரலி தர்வேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை வச்சே தூக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற லாஜிக் என்னென்னா, இவர் கமரலி தர்வேஷ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அப்படின்னா அந்த கூட்டத்தில் 11 பேர் இல்லை, 10 பேர் தான் கமரலி தர்வேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த கல் லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது இவரோட க்வெஸ்டின். கூடவே அது லிஃப்ட் ஆகலை, இவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேஜிக் கல்லுக்கு இன்னொரு ரூலும் இருக்குது. என்னென்னா, இந்த மேஜிக் கல் அந்த 11 பேரில் பெண்கள் இருக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், பெண்கள் இந்த கல்லை டச் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா பெண்கள் 11 பேர் சேர்ந்து இந்த கல்லை தொட்டு கமரலி தர்வேஷ் அப்படின்னு சொன்னால் இந்த கல் லிஃப்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மேஜிக் நடக்கணும்னா அது 11 ஆண்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மேஜிக் நடக்கும். இந்த மிராக்கள் கல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே மிராக்கள்னால அது மேலே உயருதா, அல்லது டூரிஸ்டை கவர்றதுக்காக இவங்களே கிரியேட் பண்ண ஸ்டோரியா? இதில் எது உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதையும் தாண்டி இந்த கல்லை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.